வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் அதாவது இப்போ எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் அது எப்படி கொஷின் கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கை பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு யூடியூப் இருந்து அவங்க போட்டதை பார்த்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இது நான் படிக்கும்போது நான் கற்றுக்கிட்டது நான் ரெஃபர் பண்ணது அதனால் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ட்ரிக் டு சால்வ் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் அதாவது எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனை நம்ம சால்வ் பண்ண ட்ரிக்ஸ் பாருங்கள் இது ஞாபகிக்க வேண்டியது இந்த நாலு வார்த்தைகள் ஞாபகம் வச்சா போதும் என்டையர் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனே நம்ம கையில் தான் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் இடிசிஏ அப்புறம் ஓபிசிஏ அப்போ இது என்ன சொன்னாங்கன்னா எட்கா ஓப்கா சரிங்களா இடிசிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இடிசிஏனா ஈவன் தெர்மல் கான்ரொட்டேஷன் ஃபேஷியல் ஓப்கா ஓபிசிஏ அப்படின்னா ஓஃபர் ஆட் ஃபோட்டோ கெமிக்கல் கான் ரொட்டேஷன் ஆண்ட்ரா இவ்வளவுதான் இப்போது ஈவன் ஆர்டுனா என்னன்னா ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஈவன் சொல்கிறோம் அப்புறம் ஆட் நம்பர்னா ஆர்ட் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருக்கும் அப்புறம் நம்ம எடுக்கிற அந்த காம்பவுண்ட்டை ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருந்ததுன்னா தெர்மல் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கான் ரொட்டேஷனில் இன்வால்வ் ஆகும் அது வந்து ஃபேஷியல் அதுவே தெர்மலுக்கு ஆப்போசிட் என்னது போட்டோலைட் அதாவது நம்ம லைட்டை யூஸ் பண்ணுவோம் ஃபோட்டோ கெமிக்கல் அப்போ என்ன ஆகும் கான்கு ஆப்போசிட் ரொட்டேஷன் வந்து டிஸ்ரோட்டேஷன் ஆண்ட்ராவுக்கு ஆப்போசிட் சூப்பரா இவ்வளவுதான் சரிங்களா அப்போ நீங்க இந்த ஒன்று ஏன் வச்சா பொது என்ன செய்யலாம் அதை வச்சே இதுக்கு ஆப்போசிட் இது இதுக்கு ஆப்போசிட் இது இதுக்கு ஆப்போசிட் இது அப்போ ஈவன் தெர்மல்னா கான் ரொட்டேஷனாக இருக்கும் ஈவன் போட்டோ கெமிக்கலா இருந்தால் டிஸ் ரொட்டேஷனா இருக்கும் அதேமாதிரி ஆட் நம்பர் ஆஃப் பைபாண்ட் இருந்து ஃபோட்டோ கெமிக்கல் அதாவது லைட்டை பாஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா கான் ரொட்டேஷனில் இன்வால்வ் ஆகும் அந்த காம்பவுண்டு அதுவே ஆட் நம்பராக இருந்து தெர்மல் கனிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டீஸ் இன்வால்வ் ஆகும் தான் இதுதான் இது அந்த உட்வன் ஆஃப்மன் ரூவில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சின்ன ட்ரிக் இது சரி இப்போ மேலே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நோணம் கொடுத்துருக்காங்க பாருங்க சேட் எஸ்இடிஐஎஸ்டி சாடிஸ்ட் வாசிச்சுக்கோங்க அது மாதிரி அவர் கண்ட்ரி சரிங்களா அவர் கண்ட்ரி அப்படி வச்சு பாருங்க இப்போ அவர் கண்ட்ரினாலும் இது இருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அந்த ப்ராடக்ட் சிஸ்ஸா ட்ரான்ஸா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட அந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ரொட்டேட் பண்ணும் போதுலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ சொல்ல போறாது சரிங்களா இப்போ சேட் இஸ்ட் எஸ் எஸ்ஏனா சேம் சைடு அதாவது அந்த குரூப்ஸ் இருக்கு இல்லையா அந்த குரூப்ஸ் வந்து சேம் சைடு இருந்ததுன்னா அதுவும் டிஸ் ரொட்டேஷன் இருந்து சேம் ரொட்டே சேம் சைடு இருந்ததுன்னா அது வந்து ட்ரான்ஸு அதுவே கான் ரொட்டேஷன் இருந்ததுன்னா சிஸ்ஸு அதே மாதிரி அவர் கண்ட்ரி ஆப்போசிட் இருந்து கான் ரொட்டேஷன் இருந்து ட்ரான்ஸ்னா அப்போ டிஸாக இருந்தால் சிஸ்ஸு சரிங்களா இது உங்களுக்கு புரியுமா பரவாயில்ல இப்போ கீழே வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க முதல்ல எலக்ட்ரோ சைக்கிளிக் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு டைனோ தட் மீன்ஸ் ஒரு காஞ்சிகேட்டட் சிஸ்டம் இருக்கும் சரிங்களா அது என்ன ஆகும்னா ஜஸ்ட் பைப் பண்டிலேயும் அப்படியே என்ன செய்யுங்க ரெசனன்ஸ் மாதிரி பண்ணி பண்ணிவிடுங்க அதான் இது உள்ளே போகுது இது இங்கே வருது அப்படின்னா அது நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும் இன்னொன்று நான் வச்சுக்கோங்க நம்ம எடுக்கிற அந்த ரியாக்டன்ட்ல ரிங் க்ளோஸிங் நடக்கும்போது இது வந்து ரிங் க்ளோஸ் நடக்குது இந்த ப்ராசஸ் வந்து அப்படின்னா அதனால் ரெண்டு பைப்பாண்டு இருந்தால் இங்கே ஒரு பை பாண்டு தான் இருக்கும் சரிங்களா அதுவே ரிங் பிரேக்கிங்காக இருந்ததுன்னா இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் இங்கே ஒரு பைப்பாண்டு இருந்ததுன்னா இங்கே ரெண்டு பைப்பாண்ட் இருக்கும் சரிங்களா அப்போது ஒரு பை பாண்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்கும் ரிங் ஓப்பனிங் போது ரிங் க்ளோசிங் அப்போ ஒரு பைபாண்டு மைனஸ் ஆகும் அதை வச்சுக்கோங்க ரைட்டு இப்போ அடுத்து பாருங்கள் நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் இது தான் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை பாண்ட் இருக்குது ரெண்டு பை பாண்ட் இருக்குது என்னது ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்டு சரிங்களா இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டெல்டா சிம்பிள் கொடுத்தாங்க அதாவது தெர்மல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்போ இடிசிஏன்னு சொல்லியிருக்கேன் நான் இடிசி என்ன சொன்னேன் ஈவன் தெர்மல் ரொட்டேஷன் சரிங்களா அப்ப ஈவன் தெர்மல் கான் ரொட்டேஷன் அப்ப தெர்மலா இருந்ததுன்னா என்ன ரொட்டேஷன்னா கான் ரொட்டேஷன் அப்ப கான் ரொட்டேஷன் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இப்ப பாருங்க இப்போ இந்த சப்டி ஒன் இருக்கு இல்லையா மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா இந்த மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா ரெண்டு மெத்தில் குரூப் எப்படி இருக்குது சேம் சைட் இருக்குது பாருங்க அப்ப சேம் சைட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஈவன் நம்பர் தெர்மல்னா கான் ரொட்டேஷன் பாத்துட்டீங்க அதே மாதிரி சேம் சைட்ல இருக்குது அப்ப சேம்ல கான்ல இருந்தது அப்ப சேம் சைட்ல குரூப் இருக்குது கான் ரொட்டேஷன் அப்ப நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னவா இருக்கும் சிஸ் ப்ராடக்ட் இவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அதே காம்போனன்ட்டு ஃபோட்டோ கெமிக்கல் லைட் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ ஈவன் கெமிக்கல் அப்போ டிஸ்ரோட்டேஷன் கரெக்டாக ஈவன் நம்பர் ஆஃப் பைப்பான் இருக்குது ஃபோட்டோ கெமிக்கல் அப்புறம் டிஸ்ரோட்டேஷன் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் அப்போ டிஸ்னு சொல்லியாச்சு அதே மாதிரி அந்த குரூப் எப்படி இருக்குது சேம் சைடு இருக்குது அதான் நான் இந்த ரெண்டு குரூப்பும் சேம் சைடு இருக்குது அப்போ சேம் சைடு டிஸ் ரோட்டேஷன் இப்போ கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும் ட்ரான்ஸாக இருக்கும் அப்போ ட்ரான்ஸ் ப்ராடக்ட் இவ்வளோ தான் ஈஸியாக சொல்லிடலாம் சரிங்களா இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள் இது எப்படி இருக்குது ரெண்டு குரூப்பும் ஆப்போசிட் இருக்குது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருக்குது ஆமாம் ஈவன் அப்போது என்ன கொடுத்துருக்காங்க தெருமல் கொடுத்துருக்காங்க அப்போ இடிசிஏகா அப்போ ஈவன் தெருமல்னா கான் ரொட்டேஷன் கான் எழுதியாச்சு அடுத்து என்ன கேட்குறாங்க நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் நமக்கு தெரியும் இந்த பைவாண்ட் இப்படி ஷிப் பண்ண போகிறீங்க இது எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படி க்ளோஸ் ஆக போகுது கண்டிப்பாக இந்த மெத்தில் குரூப்பு கண்டிப்பாக வரப்போகுது அது டவுன்வர்ட்ஸாக அப்வர்ட்ஸா அதை பார்க்கணும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ரூல்ஸ் இப்படி பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் கான் ரொட்டேஷன் சொல்லியிருக்கீங்க ஆனால் குரூப் ரெண்டு எப்படி இருக்குது ஆப்போசிட் சைடு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் சேம் சைடு சொன்னீங்க இங்கே இங்கே எப்படி இருக்குது இது ஆப்போசிட் மேலே இருக்குது இது கீழ்நோக்கி அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இருக்குது அப்போ டூ குரூப்ஸ் ஆர் ஆப்போசிட் சைடு அப்போது ஆப்போசிட் சைடு ஹவர் கண்ட்ரி ஆப்போசிட் சைடு இன்னொரு அட்ரெஸ் சொன்னீங்க ஈவன் நம்பர் தெர்மல் அப்போ கண்டிப்பாக கான் ரொட்டேஷன் அப்போ ஆப்போசிட்டில் கான் ரொட்டேஷன் அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமௌண்ட் பாருங்க இப்போ கமௌண்ட் கொடுத்துருக்காங்க இதுல ஈவன் நம்பர் ஆஃப் பைப் இருக்குது ஆனால் ஆனா கெமிக்கல் கண்டிஷன் அப்ப ஈவன் போட்டோ இப்போ ஈவன் தெர்மல் கான்னா அப்ப ஈவன் போட்டோ கெமிக்கல் என்ன வரும் டிஸ்ரோட்டேஷன் வரும் கண்டிப்பா சரிங்களா ரெண்டு குரூப் எப்படி இருக்குது சேம் சைடு இதுவும் அந்த பக்கம் தான் இருக்குது இதுவும் அந்த பக்கம் தான் இருக்குது சரிங்களா சேம் சைடு அப்ப சேம் சைடு டிஸ் சேம் சைடு டிஸ்னா சேம் சைடு டிஸ் அப்ப இது ப்ராடக்ட் இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சி போயிடலாம் ஓகேங்களா இப்போ இந்த காம்பௌண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு பைப் பாண்ட் இருக்குது அப்ப என்னது ஓபிசிஏகா சரிங்களா அப்ப கண்டிப்பா ஆர்ட் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஆட் நம்பர் ஆஃப் பை பாண்டு இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் கொடுத்தாங்க சிஸன் கொடுத்தாங்க என்ன கண்டிஷன் என்ன ரொட்டேஷன் கேட்டிருக்காங்க தெர்மல் டிசா தெர்மல் காணா ஃபோட்டோ டிசா ஃபோட்டோ காணா இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நமக்கு கிடைச்சிக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிஸ் ப்ராடக்டா ஓகே சிஸ் இருக்குது சரிங்களா அப்போ சிஸ்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொட்டேஷன் தான் எப்படி டிஸ் ரொட்டேஷன் சொல்கிறீங்க ஏன்னா நம்மளுடைய குரூப் ரெண்டும் எப்படி இருக்குது ஆப்போசிட் சைடில் இருக்குது சரிங்களா அப்போ ஆப்போசிட்னால் இதுதான் தான் பார்க்கணும் அங்கே பார்க்கக்கூடாது நல்லா வச்சுக்கோங்க அப்போ சிஸ் ப்ராடக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக என்ன ரொட்டேஷனாக தான் வரணும் டிஸ் ரொட்டேஷன் தான் வரும் அப்போ ஆன்சர் என்ன வரணும்னா கண்டிப்பாக டிஸாக இருக்கும் அப்போ ஆப்ஷனில் ரெண்டு இடத்துல டிஸ் இருக்குது எங்கெங்கே எங்கே இருக்குது இது ஏ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டிஸ்ரோட்டேஷன் இருக்குது சரி சார் அப்போ ரொட்டேஷன் தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி சொன்னோம் அப்போ ஆர்ட் நம்பர் ஆஃப் பை பாண்ட் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க ஓப்கா ஓபிசிஏ அப்போ ஓப்கால கெமிக்கலாக இருந்தா கான் ரொட்டேஷன் அப்போ டிஸ்ரோட்டேஷன் என்ன இருக்கணும் தெர்மல் கண்டிஷன் அப்போ கண்டிப்பா தெர்மல் கண்டிஷனில் தான் நமக்கு டிஸ்ரோட்டேஷன் நடக்குது அப்ப ஆன்சர் என்னது டிஸ் ஓகேங்களா சரி இப்போ அடுத்த இப்படி பாருங்க டூ இ கமா ஃபோர் இட் கமா சிக்ஸ் இ டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் ஆக்டா ட்ரெயின் தெர்மல் கண்டிஷனில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்போ நமக்கு டயாகிராம் இந்த மாதிரி என்ன சொல்றது ஸ்ட்ரக்சர் கொடுத்தும் நமக்கு ப்ராடக்ட் கேட்கலாம் இந்த மாதிரி நேமிங் கொடுத்தும் ப்ராடக்ட் கேட்கலாம் அப்போ எப்படி சேரணும் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வரும்போது வரைய கற்றுக்கணும் அப்போ ஐபேக் நமன் கிழிச்சு நமக்கு சொல்ல தெரியணும் சரிங்களா முதல்ல ஆக்டா ஆக்டானா எட்டு கார்பன் இருக்கணும் அப்போ எட்டு கார்பன் இருக்கான்னு பாருங்கள் அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எட்டு கார்பன் ட்ரைன் அப்போ மூணு டபுள் பாண்ட் இருக்கணும் இருக்குது டூ இ ஃபோர் இசட் சிக்ஸ் அப்போ அதனுடைய அந்த ஜாமிக்ஸ் இல்லையா இட் நாமக்கல் ஹேச்சா நமக்கு அதுவும் தெரியணும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹெச் இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்குது பார்த்தோன்னு தெரிஞ்சிடலாம் இப்போ டபுள் பாண்ட் இங்கே டபுள் பாண்ட் இருக்கா இப்போ டபுள் பாண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தான் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பாக இ இசைட் நாமக்கல் நம்ம சொல்ல முடியும் ரைட்டுங்களா ஓகே அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆப்போசிட் சேம் குரூப் ஆப்போசிட் அப்போ இங்கேயும் சேம் குரூப் ஆப்போசிட் சைடு அப்போ இன்னு வச்சு வேண்டியதான் சேம் குரூப் சேம் சைடு அதனால இது இசட் அவ்வளவுதான் சேம் திங் அப்ப நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னு ரெண்டுன்னு ஆரம்பிக்கும் அப்ப ரெண்டாவது பொசிஷன்ல உள்ள டவுல்பாண்டு வந்து இ இப்போ மூணு நாலு அப்ப ஃபோர்த் பொசன்ல உள்ள டவுள் பாண்டு வந்து இசட் அடுத்து ஃபைவ் சிக்ஸ் அப்ப சிக்ஸ்த் பொர்ஷன் டவுள் பாண்டு என்னது இன்னு வருது ஓகேங்களா அப்போ கான் சொன்ன போட்டுருக்காங்க தெர்மல் கண்டிஷன் போட்டிருக்காங்க எத்தனை பை பாண்ட் இருக்குது த்ரீ பை பாண்ட்ஸ் அப்போ ஆட் நம்பர் ஆஃப் பை பாண்ட் அப்போ ஆர்ட் நம்பர் ஆஃப் பை பாண்டாக இருந்தால் ஃபோட்டோ கெமிக்கலாக தான் கான் ரொட்டேஷன் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது தெர்மல் கண்டிஷன் அப்போ தெர்மல்னால் என்ன வரும் டிஸ்ரோட்டேஷன் வரும் சரி ஓகே இப்போ நம்ம டிஸ்ரோட்டேஷன் தான் பண்ண போகிறோம் ஞாயிறுக்கோங்க ரைட்டு டிஸ்ரோட்டேஷன் பண்ணால் என்ன சார் ஆக போகுது ஓகே இப்போ பார்க்கலாமா நம்முடைய பாருங்க ஆட் அனுது ஆர் கண்ட்ரி ஆர் கண்ட்ரின்னு என்னது எதுக்காக யூஸ் பண்ணணும் நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட்டு சிஸ்ஸா ட்ரான்ஸ் பார்க்கணும்னா நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்ட் பாருங்க சிஸ் ட்ரான்ஸ் கொடுத்து ட்ரான்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ரூல் ஃபாலோ பண்ணி தான் அப்போ அவர் கண்ட்ரி அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் பாண்ட் இருந்து கான் ரொட்டேஷன்னா கிடைக்கும் ட்ரான்ஸ் கிடைக்கும் ட்ரை சரிங்களா அதே மாதிரி ஆர்ட் நம்பர் ஆஃப் பைபாண்ட் இருந்து டிஸ் ரொட்டேஷன் நடந்ததுன்னா என்ன கிடைக்கும் சிஸ் கிடைக்கும் நமக்கு நடந்திருக்கு அப்ப நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் என்ன கிடைக்கும் சிஸ் தான் கிடைக்கும் இந்த நாலு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சிஸ் ஒன்னே ஒன்னுதான் இருக்குது ஈஸியா நெசிக்கலாம் கிளிக் பண்ணிடலாம் சரிங்களா சப்போஸ் நாலு சிஸுன் தான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெச்சரை வரைஞ்சி அதுக்கு நேம் கொடுத்து பாருங்க இப்போ நம்ம கிடைக்கிற ஸ்ட்ரெச்சர் கிடைக்கிது இன்னொன்னு நாமல் கிடைச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்து பாருங்க டபுள் பாவு தான் ஸ்டார்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அப்போ அஞ்சாவது பொஷன்லேயும் ஆறாவது கொஷனையும் ரெண்டு மெத்தில் இருக்குது ஸோ ஃபைவ் கம்மா சிக்ஸ் டை மெத்தில் அந்த மெத்தில் குரூப் எப்படி இருக்குது ரெண்டுமே சேம் சைடு இருக்குது அதனால தான் சிஸ்ன்னு சொல்கிறோம் அடுத்து ஒன்றாவது பொஷன்லையும் ஃபோர்த்து பொஷன்லேயும் ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது அப்போ சாரி ஒன்றாவது கொஷன்லேயும் தேர்ட் பொஷன்லையும் அப்போது ஒன் கமா த்ரீ டையின் எத்தனை கார்பன் இருக்குது ரிங்கில் ஆறு கார்பன் இருக்குது ஸோ சைக்ளோ எக்ஸா டையின் ஸோ இப்போ நமக்கு நம்ம எழுந்தது கரெக்டான காம்பவுண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனல் லிங்கை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆன்டில் பாய் பை பை ரத்னா